ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து உங்களுக்கு ரிவிஷன்ஸ் எக்ஸாம்ஸ். ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எவ்வளோ நாள் இருக்குது, நம்ம என்னென்ன படிக்க போகிறோம், எப்படி படிக்க போகிறோம் அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிவிஷன் வந்து 6/1/2020 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது, மண்டே, தமிழ் எக்ஸாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 7/1/2020 டியூஸ்டே, இங்கிலீஷ் எக்ஸாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 9/1/2020 தேர்ஸ்டே, மேக்ஸ் எக்ஸாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 10/1/2020 ஃப்ரைடே, ஆப்ஷனல் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 11/1/2020 சாட்டர்டே, சயின்ஸ் எக்ஸாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 13/1/2020 மண்டே, சோசியல் சயின்ஸ் எக்ஸாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 2 டேஸ் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது ஃபஸ்ட் ரிவிஷனுக்கு, அதாவது சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும்தான். மண்டேலேருந்து உங்களுக்கு இந்த எக்ஸாம் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 2 PMலேருந்து 5:15 PM வரைக்கும். சரிங்களா? ஸோ நம்ம இந்த 2 டேஸில் என்ன பண்ண போகிறோம், எப்படி ஃபஸ்ட் ரிவிஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுன்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி தமிழுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தமிழ் இங்கிலீஷ்க்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை மட்டும் பாருங்கள். மேக்ஸுக்கு, சயின்ஸ், சோசியலுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் நான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அதில் இருக்கிறது மட்டும் படிங்க. அப்படி இல்லைனா இப்போ நான் உங்களுக்கு டே 1 டே 2லேருந்து போட்டிருக்கேன், ஒரு பாதி இது ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் இம்பார்ட்டன்ஸ்லாம் டே 1லேருந்து டே 5 இருக்கும். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து உங்களுக்கு 5 o'clock வந்து டே 6ம் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் டே 6 வரைக்கும் இருக்கிற ஒரு க்வெஸ்சன் கூட விடாமல் எல்லாமே கவர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சயின்ஸில் 75க்கு ஒரு 30-40ஆவது கண்டிப்பாக வாங்க முடியும். சரிங்களா? ஸோ நீங்கள் அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான். சோசியலில் நீங்கள் 100க்கு 50 கூட தாராளமாக வாங்கலாம், இந்த 6 டேஸ் இது கவர் பண்ணிங்கன்னா. சரிங்களா? ஸோ அது எல்லாமே பார்த்துக்கோங்க. மேக்ஸுக்கும் உங்களுக்கு அதே தான். நீங்கள் மேக்ஸில் ஒரு சம் பார்த்தா அது ரிலேட்டடாக இருக்கிற எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் எல்லாமே பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் டிவிஷன். செகண்ட் டிவிஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 27/1/2020 மண்டே அன்னைக்கு தமிழ் எக்ஸாம். நெக்ஸ்ட்டு 29/1/2020 அன்னைக்கு வெனஸ்டே, இங்கிலீஷ் எக்ஸாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 31/1/2020 ஃப்ரைடே, சயின்ஸ் எக்ஸாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1/2/2020 சாட்டர்டே, ஆப்ஷனல் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3/2/2020 மண்டே, மேக்ஸ் எக்ஸாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5/2/2020 வெனஸ்டே, சோசியல் சயின்ஸ் எக்ஸாம். சரிங்களா? ஸோ இதோட டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே தான், 2 PMலேருந்து 5:15 PM இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட் டிவிஷன் முடிஞ்சு செகண்ட் டிவிஷனுக்கு எவ்வளோ நாள் இருக்குன்னா 13 டேஸ் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? 13 டேஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த 13 டேஸில் நீங்கள் எப்படி ரிவிஷன் பண்ணணும்னா, நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் டே 1லேருந்து போடுறேன் அப்படி சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு கண்டினியூவாகவும் நான் உங்களுக்கு போடுவேன், நீங்கள் அதையும் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. நீங்கள் ரிவிஷன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் திருப்பி டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சில க்வெஸ்சன்ஸ் போடுறேன், அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் மாடல் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் நிறைய நான் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் எப்போ ஒரு க்வெஸ்சன் பேப்பர் எடுத்திங்கன்னா அதில் எல்லாமே உங்களுக்கு தெரியுதான் ரிவிஷன் பண்ணுங்கள், இன்க்ளூடிங் 1 வேர்ட்ஸ் முதக்கொண்டு. சரிங்களா? ஏன்னா 1 வேர்ட்ஸ்க்கு தான் உங்களுக்கு நிறைய மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம், ஹார்ட் ஒர்க் பண்ணாமல். அதாவது எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடியது 1 வேர்ட்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ரிவிஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 22/2020 தேர்ஸ்டே அன்னைக்கு தமிழ் எக்ஸாம், 22/2/2020 சாட்டர்டே அன்னைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 24/2/2020 மண்டே அன்னைக்கு உங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாம். அப்புறம் 26/2/2020 வெனஸ்டே அன்னைக்கு உங்களுக்கு சயின்ஸ் எக்ஸாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 28/2020 ஃப்ரைடே, சோசியல் சயின்ஸ் எக்ஸாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 29/2020 சாட்டர்டே அன்னைக்கு உங்களுக்கு ஆப்ஷனல் லாங்குவேஜ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ரிவிஷனோட உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே முடிஞ்சிடும், அதாவது உங்களுக்கு ஃபெப்ரே முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் தான். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதான், மார்ச் 1லேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் போட்டிருக்கேன் வீடியோஸு, அது பார்க்காதவங்க கண்டிப்பாக அது பார்த்துக்கோங்க. ஸோ அதில் இருக்கிற ஒரு க்வெஸ்சன் கூட விடாமல் நல்லா கம்ப்ளீட் பண்ணிடுங்க, நல்லா ரீட் அவுட் பண்ணுங்கள். படிக்காததெல்லாம் வந்து அந்த 10 டேஸில் படிச்சுருங்க. நெக்ஸ்ட்டு 10 டேஸ் வந்து என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு 27லேருந்து தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மீதி இருக்க 10 டேஸில் என்ன பண்ணுங்கன்னா க்வெஸ்சன் பேப்பர், ஏன்னா கண்டிப்பாக நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பர்லேருந்து தான் எடுப்பாங்களே. ஸோ க்வெஸ்சன் பேப்பரில் இருக்கிற சயின்ஸுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய ஈஸியாக இருக்கும். ஃபிசிக்ஸில் ஈஸியாக இருந்தால் எப்படி இருக்கும்னா, நீங்கள் வந்து இப்போது எப்படி சொல்கிறது,
வி கரண்ட் என்னென்ன ஐஸ் ஈக்குவல் டு வி அந்த மாதிரி வி பை ஆர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி சிலது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வேல்யூ கொடுத்துருவாங்க, அதை சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதா தான் இருக்கும். கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா சிஏவோட வேல்யூ என்ன, ஓவோட வேல்யூ என்ன, ஐயூ ஹெச்சோட வேல்யூ என்ன, அது மட்டும் தெரிஞ்சால் போதும் அதோட மோலார் மாஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க ஈஸியான ப்ராப்ளம்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேர்ட் செகண்ட் டிவிஷன் முடிஞ்சு தேர்ட் டிவிஷனுக்கு எவ்வளோ டேஸ் இருக்குன்னா 14 டேஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 14 டேஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த 15 டேஸ்க்கு 27 தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ 26 டேஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு இன்னொரு தடவையும் சொல்கிறேன். ஸோ இதுபடி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். 400 அபோவ் ஷோராக கண்டிப்பாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம், சரிங்களா? ஸோ நீங்கள் அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இருக்க டைமை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாமல், கிடைக்கிற ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸு கூட வேஸ்ட் பண்ணாமல் அந்த டைமிங்கில் நீங்கள் ஒன் வேர்ட்ஸ் பாருங்கள், மேப் போட்டு பாருங்கள், உங்களால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருங்க, சரிங்களா? ஏன்னா நீங்கள் இதுக்கப்புறம் நினச்சாலும் உங்களால் அந்த டைம்லாம் கொண்டு வர முடியாது திருப்பி. ஸோ அதனால் கிடைக்கிற டைமை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆக்கிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.